ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். அருமையான இந்த நாளுக்காக, இந்த வாரத்திற்காக கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான தலைப்பிலே ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். நீதிமொழிகள் 13:12 இவ்விதமாய் சொல்லுகிறது, நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். கால தாமதத்தை குறித்து ஏன் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே சில விஷயங்களிலே தாமதங்களை அனுமதிக்கிறார் என்பதை குறித்து இந்த செய்தியிலே, இந்த சிறு தியான வேளையிலே நாம் தியானிக்க போகிறோம். கால தாமதங்களை குறித்து அல்லவென்றால் அவருடைய வேளைகளை குறித்து, அவருடைய டைம், அதை குறித்து வேதத்தில் பல இடங்களில் வாசிக்கலாம். அதில் ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு எடுத்து காண்பிக்க விரும்புகிறேன். யோவான் 2:4 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என் வேளை இன்னும் வரவில்லை என்று. 1 பேதுரு 5:6 இவ்விதமாய் சொல்லுகிறது, ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள் என்று. இவைகள் எல்லாமே தாமதத்தை ஆதரித்து சொல்லுகிற வசனங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே தாமதங்கள் வரும் என்று வலியுறுத்தி சொல்லுகிற வசனங்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இந்த செய்தியை கவனித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம், சில காரியங்களில் உங்களுக்கு உடனே முடிவு தெரியாமல் தாமதங்களிலே நீங்கள் இருக்கிறீர்களா? ஏன் ஆண்டவர் தாமதப்படுத்துகிறார்? ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே சில நன்மைகள் கிடைக்க, சில ஆசீர்வாதங்கள் கிடைக்க, மேன்மைகள் கிடைக்க, உயர்வுகள் கிடைப்பதற்கு தாமதமாகிறது என்ற கேள்வி உங்களுக்குள் அடிக்கடி ஏற்படலாம். நான் இப்படிதான் இருக்கணுமா, இதுதான் என்னுடைய வாழ்க்கையா என்றெல்லாம் உங்களுக்குள். இந்த முதல்ல நான் வாசித்த வசனம், நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்க பண்ணும். இருதயத்தை மட்டும் இல்லை, மனசை இழைக்க பண்ணும். எதுவுமே நமக்கு பிடிக்காம ஆயிடும், ஒரு அழுத்தத்திற்குள்ள நம்ம போயிடுவோம். எதை பார்த்தாலும் ஒரு எரிச்சல், கோபம். இன்னும் வெயிட் பண்ணணுமா, இன்னும் எவ்வளவு நாள், இனி கிடைச்சி என்ன யூஸ் என்கிற அளவுக்கு நம்முடைய மனம் போகும். இதெல்லாம் கர்த்தர் அனுமதிக்கிறார். அதற்கான சில உதாரணங்களைத்தான் நாம் இந்த செய்தி வேளையிலே நாம் பார்க்க போகிறோம். முதலாவது யோசேப்பினுடைய வாழ்க்கை. யோசேப்பின் கனவு நிறைவேறுவதற்கு தாமதம் ஏற்பட்டது. யோசேப்பு வாலிப நாட்கள் இருக்கும்போது, அதாவது வேத பண்டிதர்கள் இப்படி சொல்லுகிறார்கள், அவனுடைய 16 அல்லவென்றால் 17 வயதில் அவனோடு ஆண்டவர் பேசினார். சொப்பனத்தின் மூலமாக என்ன பேசினார்? குடும்பத்தில் உள்ள மற்ற அனைவரும் யோசேப்பை டிபெண்ட் பண்ணி சார்ந்து கொண்டுதான் இருப்பார்கள் என்பதை கர்த்தர் யோசேப்புக்கு சொல்லுகிறார். யோசேப்பு அதை மனசுக்குள்ள வைக்காம வெகுளித்தனமாக எல்லாரிடத்திலும் அதை சொல்லுகிறார். ஒரு நாள் வரும், நீங்க எல்லாரும் என்னையத்தான் சார்ந்து கொள்வீங்க, நான் இல்லாம உங்களால் வாழ முடியாது என்பதை போன்ற வார்த்தைகளை பயன்படுத்தி சொல்றான். இதனால அவனுக்கு கிடைத்தது என்ன? கர்த்தர் அவனை எப்படி உருவாக்குறாருங்கிறத நம்ம பார்க்கணும். விஷன் பெருசு, அதாவது குடும்பத்தில் உள்ள எல்லாரும் இவனை நம்பி இருக்கிற ஒரு நிலை வரும் என்று அவனோடு கர்த்தர் பேசுகிறார். அவன் அதை மற்றவரிடத்துல சொல்றான். யாரும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவனை பொறாமையாக பார்க்கிறார்கள். ஒரு டைம்ல கொலை செய்யணுங்கிற அளவுக்கு இவன் இருந்தா தானே நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை, இவனை காலி பண்ணிட்டா நம்ம சந்தோஷமா இருக்கலாம், இவனை இல்லாமாக்கிட்டா நம்ம வாழ்க்கையில பல காரியங்களை சாதிக்கலாம் என்பனை போன்ற எண்ணங்கள் எல்லாம் மற்றவர்களுக்கு வருகிறது. என்ன நடந்தது யோசேப்பினுடைய வாழ்க்கையில? அவனை தூக்கி குழியில போட்டாங்க, அவனை விற்றார்கள், பலவிதமான அவச்சொற்களுக்கு ஆளானான். விற்கப்பட்ட இடத்துல அரண்மனைக்கு வந்தார், என்னென்ன பேர் வாங்கக்கூடாதோ அந்த எல்லா பேரையும் வாங்க வைத்தார். நல்லா கவனிங்க, யோசேப்பை அந்த தேசத்தில் ஒரு அதிபதியாக கர்த்தரவனை உயர்த்துவதற்கு இந்த பாடுகள் எல்லாம் அவசியம் என்பதை யோசேப்புக்கு கர்த்தர் புரிய வைத்தார். எல்லாரும் அவனை காணர் பண்றாங்க, ஆனா அவனோடு கர்த்தர் இருக்கிறத அவன் புரிஞ்சுக்கிறான். கர்த்தர் அவனை ஒவ்வொரு நிலைகளிலும் நடத்துவதை அவன் புரிந்து கொள்கிறான். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை உயர்த்துவதற்கு சித்தம் கொண்டால் சில பாடுகளை சகிக்க, சில கஷ்டங்களை சகிக்க உங்களை ஒப்பு கொடுங்க, அது அவசியம். பைபிளை வாசிக்கிறோம், துன்பப்பட வேண்டியது அவசியம்னு ஆண்டவர் சொல்ற. யோசேப்பினுடைய வாழ்க்கையில அந்த தரிசனம் நிறைவேறுவதற்கு
கிட்டத்தட்ட 21 ஆண்டுகள் அப்படி பைபிள் ஸ்காலர் சொல்றாங்க. அந்த தரிசனம் அவனுடைய வாழ்க்கையிலே, அதாவது அவன் ஒரு தேசத்தில் உயர்த்தப்படுவதற்கு இந்த தரிசனம் கிடைத்து 21 ஆண்டுகளுக்கு பின்புதான் கர்த்தரவனை உயர்த்துகிறார். எனக்கு அன்பானவர்களே, கடுமையான கஷ்டத்துக்குள்ள நீங்க இருக்கீங்களா? குழிக்குள்ள கிடக்குறீங்களா? விற்கப்பட்டதை போல, ஒரு அடிமையை போல, என்னால எதுவுமே செஞ்சு கொள்ள முடியல, நான் இப்படி இருக்கிறேன் என்றெல்லாம் புலம்பி தவிக்கிறீர்களா? உங்களை குறித்த ஒரு நோக்கம் உண்டு. யோசேப்பனுடைய வாழ்க்கையிலே அவன் கண்ட தரிசனம் நிறைவேறுவதற்கு கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலாக கர்த்தர் அவனை புடமிட்டார், அவனை கர்த்தர் சோதித்தார். சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள், ஆண்டவரே இந்த பாடுகளுக்கு பின்பு, இந்த சோதனைகளுக்கு பின்பு, இந்த குழியின் அனுபவத்திற்கு பின்பு, இந்த விற்கப்பட்ட அனுபவங்களுக்கு பின்பு என்னை கர்த்தர் உயர்த்த போகிறீர் என்கிற அந்த எண்ணத்தோடு காத்திருங்கள். வாசிக்கப்பட்ட வசனம் என்ன? இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும் என்று. இரண்டாவது ஒரு சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். தாவீது ராஜாவாக ஏற்படுத்தப்படுவதற்கு தாமதம் ஏற்பட்டது. சங்கீதம் 69:3 பாருங்க. நான் கூப்பிடுகிறதினால் இழைத்தேன், என் தொண்டை வறண்டு போயிற்று, என் தேவனுக்கு நான் காத்திருக்கையில் என் கண்கள் பூத்து போயிற்றுன்னு சொல்றான். இது தாவீது எழுதின சங்கீதம். சவுலால் தாவீது அபிஷேகம் பண்ணப்படுகிறான். அவன் ஒரு மேய்ப்பன், கர்த்தர் அவன் அபிஷேகம் பண்ணுகிறார். அதற்கு பின்பு கோலியாத்தை வென்று ஒரு வீரனாக உருவெடுக்கிறான். மேய்ப்பனாக இருந்தவனை கர்த்தர் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணுகிறார். அபிஷேகம் பண்ண அடுத்த நாள் அவன் சிங்காசனத்துல உட்காரல. அந்த ராஜாவாக கூடிய தகுதிகளை கர்த்தர் இந்த பாடுகளின் மூலமாய் அவனுக்கு சொல்லி கொடுத்தார். ஒரு வீரன் தான் ராஜாவா இருக்கணும், ஆராதிக்கிறவன் தான் ராஜாவா இருக்கணும். ஆராதிக்கிறவனா இருந்த தாவீதை கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார் சாமுவேல் மூலமாக. இது போதுமா? ஆராதிக்கிறவனா இருந்தா மட்டும் ஒரு ராஜாவா இருக்க தகுதியா? இல்லை, ஒரு ராஜாவாக இருக்க வேண்டியவன் வீரனா இருக்கணும். அநேக ஜாதிகளுக்கு முன்பாய் இவன் ஒரு வீரன் என்பதை ப்ரூஃப் பண்ணுவதற்கு கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில சில காரியங்களை அனுமதித்தார். தாவீது அரண்மனையில் இருக்கிறான். இத்தனைக்கு பின்பு ஒரு செல்ல பிள்ளையாக இருக்கிறான். அவனுடைய பெயர் உயர்றது சவுலுக்கு பிடிக்கல. அவனுடைய வாழ்க்கையில பல காரியங்கள் நடந்தது. ஒரு குறிப்பிட்ட டைம்ல இவன் இருக்கக்கூடாது என்கிற எண்ணம் சவுலுக்கு ஏற்பட்டு அவனை துரத்துகிறான். இவன் ஓடுகிறான், பல இடங்கள்ல ஓடி, குகைகள்ல, நம்ம எல்லாருக்கும் தெரியும், பள்ளத்தாக்குகளை, மலைகள்ல தன்னை மறைத்துக் கொள்ளுகிறான். ஒண்ணு புரிந்து கொள்ளுங்கள், தாவீது நினைச்சா சவுல ஒரே வெட்ட வெட்ட முடியும். மேய்ப்பனா இருக்கும் போது கரடியை பார்த்தவன், சிங்கத்தை கொன்னவன், வாலிப நாட்கள்ல கோலியாத் என்கிற ஒரு பெரிய வீரனை கொன்றவன். சவுல் ஒரு சாதாரணமானவன், ஆனா சவுல் மேல கர்த்தருடைய அபிஷேகம் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்ட தாவீது எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் அவனை மன்னிக்கிறான். கர்த்தர் அவனை பக்குவப்படுத்துகிறார், ஓட விட்டு பக்குவப்படுத்துகிறார். அவன் ஒரு வீரன் தான், ஆனா ஒரு கோழையை போல குகையில இருக்கிறான். தாவீது ஒரு பெரிய பராக்கிரமசாலி, ஒளிஞ்சுக்கிறான். கர்த்தர் இவைகளை நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறார் என்றால் உங்களை கர்த்தர் உயர்த்த போறாருன்னு அர்த்தம். ஒளிந்து கொண்டிருக்கிறீர்களோ? நீங்க நினைக்கிறத சொல்ல முடியாத இடத்துல இருக்கீங்களா? உங்க பேச்சை யாரும் கேட்க கூடாத இடத்துல கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறாரா? சந்தோஷப்படுங்க. தாவீது உயர்த்தப்பட்டது போல கர்த்தர் உங்க வாழ்க்கையில உங்களையும் உயர்த்துவார். ஓடுங்க. எவ்வளவு தூரம் உங்களை துரத்துகிறார்களோ ஓடுங்க. நின்னு ஜெயிக்கணும்னு நினைக்காதீங்க. ஓடுகிறதற்கு ஒரு காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்கள் பதுங்கி உங்களை மறைத்துக் கொள்வதற்கான காலங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். புண்பட்டு விடாதீர்கள். ஜீவ விருட்சத்தை கர்த்தர் உங்க வாழ்க்கையில தருவார். மூன்றாவது காரியம், அன்னாளுக்கு சாமுவேல் பிறந்ததற்கு ஒரு தாமதம் ஏற்பட்டது. எல்லா பிள்ளைகளை போல அன்னாளுக்கும் திருமணமாகி 10 மாதத்துல ஒரு வருடத்துல ஒரு குழந்தை பிறந்திருந்தால் சாமுவேல் எப்படி ஒரு தீர்க்கதரிசியாக மாறினானோ அப்படி வாய்ப்பு இல்லை. எல்லா பிள்ளைகளை போல அன்னாளுக்கும் ஒரு குழந்தை பிறந்திருக்கும், அவன் வளர்ந்திருப்பான். கர்த்தர் ஏன் தாமதத்தை ஏற்படுத்துகிறார்? அன்னாளிடத்திலிருந்து உற்பத்தி ஆகிற அந்த கனி கர்த்தருக்கு வேண்டும், கர்த்தருடைய ஊழியத்திற்கு வேண்டும். நல்லா கவனிங்க. 1 சாமுவேல் இந்த 1:5 ஒரு வார்த்தை, எனக்கு அந்த வார்த்தையை படிக்கும் போதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இதெல்லாம் கூட கர்த்தர் செய்வாரா? செய்வார். அன்னாளுடைய கற்பத்தை அடைச்சது கர்த்தரே. சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்களுக்கு ஆண்டவர் ஸ்டாப்
அப்படிங்கிற போர்டை வைப்பார். நல்லா தானே இருக்கு, ஏன் ஆண்டவரே என்னை ஸ்டாப் பண்ண சொல்றீங்க? நோ, நில்லு, உன்கிட்ட இருந்து நான் வேற ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறேன். நீ இதை செய்யறத நான் விரும்பல, இந்த ஓட்டத்தை நான் விரும்பல, நில்லு. அந்த நிச்சல் சில வாரங்களா இருக்கலாம், சில மாதங்களா இருக்கலாம், சில வருடங்களா இருக்கலாம், தெரியாது. கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும். கர்த்தர் அடைத்ததை ஒருத்தன் ஓபன் பண்ண முடியாது, ஆண்டவர் ஓபன் பண்ணதை ஒருத்தன் அடைக்க முடியாது. அதை வெளிப்படுத்தல வாசிக்கணும். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாய் வைத்திருக்கிறேன், ஒருவரும் அதை பூட்ட முடியாது. கர்த்தர் ஒரு காரியத்தை பூட்டிட்டார்னா யாரும் திறந்தால் அது பாவம். அன்னாளுடைய வாழ்க்கையில கர்த்தரே கற்பத்தை அடைத்தார். ஏன்? இவன் நல்ல ஜோமனன்னு கர்த்தர் விரும்புறார். இவ இன்னும் அவரை தேடணும்னு விரும்புறார். அப்படி தேடி நல்ல கவனிங்க, ஒரு முக்கியமானதை சொல்லி நான் முடிக்க போறேன். அன்னாள்கிட்ட இருந்து ஒரு சாமுவேலை ஒரு வருஷத்துல ஆண்டவரால பிறக்க வைக்க முடியும். ஆனா அப்படி பிறக்கிற பிள்ளை அவருக்கு தேவைப்படல. அன்னாள் இன்னும் பக்குவப்படணும்னு நினைக்கிறேன். எதுல? ஜெபத்துல, உபவாசத்துல, அழுகையில. அப்படியே கத்தர் கத்தர் கத்தர்னு அன்னாள் நிக்கணும்ங்கிற ஒரு பொசிஷனுக்கு ஆண்டவர் கொண்டு வருவதற்காக கற்பத்தை அடைத்தார். இப்ப அழுதுட்டே இருக்கிறா, போராடிட்டே இருக்கிறா, ஆண்டவற்றை கேட்டுட்டே இருக்கிறா. ஆண்டவர் பாக்குற, இன்னும் ஜோமன், இன்னும் நீ அழு, இன்னும் நீ என்னை தேடு. ஒரு ஒரு டைம் வச்சிருப்பார் ஆண்டவர். அந்த டைம் வரைக்கும் அன்னால போராட விட்டார். இப்ப கர்த்தர் கற்பத்தை திறக்கிறார். தேவனுடைய ஆலயத்துல இருதயத்தை ஊற்றின போது ஒருவேளை உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரலாம், அப்ப அது வரைக்கும் இருதயத்தை ஊற்றலையா? ஊற்றல. எல்லாருடைய வாழ்க்கையில உடனே ஒரு மனம் திரும்புதலுக்கு வரமாட்டாங்க. கொஞ்ச காலம் ஆண்டவர் விட்டுருவார், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அது ஒரு டைம் வரும்போது கத்தர் பார்ப்பார், இருதயத்தை உடைக்க ஆரம்பிப்பார். இவ என்னைக்கோ ஊற்றி இருக்கலாம், இவள் ஒரு மலடிங்கிற பேரை வாங்கிட்டா, ஆனா கத்தர் ஒரு டைம் வச்சிருந்தார். அழுது 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 ஒரு டைம்ல தன்னுடைய இருதயத்தை இனி அவ்வளவுதான் அப்படின்னு ஊற்றும் போது கத்தர் அவளுடைய கற்பத்தை திறந்தார். வசனம் சொல்லுது அவள் அதுக்கப்புறம் துக்கமுகமா இருக்கவில்லை. உங்கள்கிட்ட இருந்து ஒன்னு ப்ரொடியூஸ் ஆகணும்னு கத்தர் விரும்புறார். சில வாசல்களை கத்தர் அடைப்பார், சில கடினமான பாடுகளை கத்தர் கொடுப்பார். ஏன்? உங்ககிட்ட இருந்து வரப்போற ஒரு விஷயம், அந்த கனி உற்பத்தி ஆகிற அந்த விஷயம் கத்தருக்கு தேவை. நீங்க எப்போதும் போல இருந்தீங்கன்னா உங்ககிட்ட ஜெபம் கூடியிருக்காது. நீங்க எப்போதும் போல இருந்தீங்கன்னா வேத வசனத்தை இவ்வளவு தியானிச்சிருக்க மாட்டீங்க. அப்ப கர்த்தர் இதெல்லாம் ஏன் அனுமதிக்கிறார்? எஸ், நீங்க அவருக்கு வேணும். அப்ப நீங்க இப்படிதான் இருக்கணும். சில காரியங்கள்ல தியாகம் தேவை, சில காரியங்கள்ல சில கடினங்களை கர்த்தர் அனுமதிப்பார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையிலும் சில காரியங்களை கர்த்தர் அடைச்சு வச்சிருக்கிறாரா? எஸ், நன்மைக்காக. அதை மனப்பூர்வமா ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? உங்கள்கிட்ட இருந்து ஒரு காரியத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அது ஊழியமா இருக்கலாம், அது விலையேறப்பட்ட ஒன்றா இருக்கலாம், உங்க பிள்ளைகளை ஊழியத்துக்கு நீங்க கொடுக்கிற விஷயமா இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ் மேபி. கர்த்தர் அடைத்தால் அதுக்கு பின்னால ஒரு காரணம் இருக்கும். எனவே உங்க வாழ்க்கையில ஏற்படுகிற தாமதங்களுக்காக சந்தோஷப்படுங்கள். கஷ்டமா தான் இருக்கும், கடினமா தான் இருக்கும். வசனமே அப்படித்தானே சொல்லுது, நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்கப்படும். அந்த வசனம் ரொம்ப உண்மையானது. ஆனால் விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும். உங்கள பலருடைய வாழ்க்கையில இன்னும் அவருடைய வேலை வரல, காத்திருக்க. ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்த முடிக்கி அவருடைய பலத்த கரத்துல அடங்கிருங்க. வெளியில பிச்சுட்டு போகணும்னு நினைக்காதீங்க, உங்களை காத்துக்கோங்க. உங்ககிட்ட இருந்து ப்ரொடியூஸ் ஆக போது ஒரு விஷயம், உற்பத்தி ஆக போகிறது ஒரு விஷயம், அது கர்த்தருக்கு தேவை. இந்த தாமதத்திற்காக கர்த்தரை துதியுங்கள், பொறுமையோடு இருங்கள். பெரிய காரியங்களை அடைய, பெரிய காரியங்களை சாதிக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பின் பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற அநேகருடைய வாழ்க்கையில அவர்களால வெயிட் பண்ண முடியல, ஏன் இந்த தாமதம் என்கிற புலம்பல் இருக்கிறது. கர்த்தர் நீ நல்லவர், புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாறப்படும். இதற்காகத்தான் உன்னை நான் இந்த பாதையில நடத்தினேங்கிறத கர்த்தர் நீர் அவர்களுக்கு உணர்த்தும். கர்த்தர் நீர் அவர்களோடு பேசுவீராக, நீர் அவர்களோடு போதிப்பீராக. எங்களிடத்தில் ஏதோ ஒன்றை எதிர்பார்க்கிறேன். இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒண்ணு உற்பத்தி ஆகணும், ப்ரொடியூஸ் ஆகணும்னு எதிர்பார்க்கிறீங்க, அது உங்களுக்கு தேவையாண்டு. வேதத்துல வாசிக்கிறோம், என் மகிமையை வேறு ஒருவருக்கும் கொடு. எங்க வாழ்க்கையில நடக்கிறதெல்லாம் நன்மைக்காக, அதை நாங்கள் புரிந்து கொள்ள ஏற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். தாமதமா இருக்கிற காலங்கள்ல தவறான எந்த முடிவுக்கும் யாரும் போய்விடாதபடி கர்த்தர் நீர் காத்து வழி நடத்துவீராக, மேன்மைகளை காணப்படும். இந்த நாட்கள் ஆசீர்வாதத்தின் நாட்களாக இருக்கட்டும். அநேகருக்கு இந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொடுக்க
பார்க்கிற வியூவர்ஸுக்கு கர்த்தர் ஹெல்ப் பண்ணுங்க. இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.